ஐபிசி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மலச்சிக்கல் நோயால அவதிப்படுறவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சா அதுல இருந்து விடுபடலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இதுக்கான சொல்யூஷன் வாட்டர். என்னது வாட்டரா? ஆமா, கண்டிப்பா தண்ணி குடிக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரு பெரிய தீர்வா இருக்க முடியும். தண்ணி குடிக்கிறது நம்ம உடம்பு ரொம்பவே ஹைட்ரேட்டா வச்சுக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதும் கூட. அதனால டெய்லி கண்டிப்பா தேவையான அளவுக்கு தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டம்ளர் சுடுதண்ணில ஒரு டீஸ்பூன் தேன் எலுமிச்சை பழம்லாம் கலந்து காலையில் டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை சீக்கிரமாகவே சரியாயிடும். இன்னொரு மெத்தட் இருக்கு, அது என்னன்னா எலுமிச்சை சாரோட இஞ்சியும் சேர்த்துட்டு அதுல சுடுதண்ணியோட தேனையும் கலந்தோம் அப்படின்னா அது ரொம்பவே சூப்பரான ஒரு சொல்யூஷன். 3 டம்ளர் டெய்லி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் சீக்கிரமாவே குணமாயிடும். அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ். கரும்பு ஜூஸோட இஞ்சியை தட்டி போட்டு தேனையும் கலந்துட்டு டெய்லி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாவே சரியாயிடும். வெஜிடபிள் சூப்போட இஞ்சியும் சேர்த்து துருவி ஆட் பண்ணிட்டு குடிச்சோம் அப்படின்னா மலச்சிக்கல் ரொம்பவே சீக்கிரமா குணமடைஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்க்க போறது நெய். 1 டம்ளர் சூடான தண்ணியோட நெய்யவும் கலந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லி குடிச்சிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து தீர்வடையறதுக்கு ரொம்பவே பயன்படும். லாஸ்ட் அண்ட் பெஸ்டா ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ், உடற்பயிற்சி அப்படிங்கறது நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு உடற்பயிற்சி தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லதா முடிஞ்சிடும். பெருசா பண்ணாட்டியும் வாக்கிங், ஜாகிங் இந்த மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டி ஏதாவது செஞ்சாலே அது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி பண்ண முடியாதவங்க சைக்கிளிங் இல்லைனா ரன்னிங் இல்ல நீச்சல் இல்ல டான்சிங் இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்துட்டே இருந்தோம்னா அதுவே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBC Health சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.